ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு லேண்ட் லேண்ட்ரி மேக்ஸ் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எயிட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் சாப்டர் ஜாமெட்ரீன்ற இருந்து அந்த எக்ஸசைஸ்க்கான இன்ட்ரடக்ஷனுக்கான கன்டினியூட்டியாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்க்ருவன்ட் அண்ட் சிமிலர்ஸ் ஷேப்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ காங்க்ரூவென்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்ன சிமிலர் ஷேப்ஸ்னா என்ன ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேட்டடான டாபிக் இது ரெண்டுத்துக்கும் ஒன்னோட ஒன்று என்ன மீனிங் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகணும் தட் இஸ் காங்க்ருவெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ காங்க்ருவெண்ட் ஃபிகர்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி த சேம் இன் ஷேப் அண்ட் சைஸ் இன் அதர் வேர்ட்ஸ் ஷேப்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட் இஃப் ஒன் ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லி ஓவர் த அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காங்க்ருவெண்ட் அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஒன்றும் இல்லைம்மா நம்மளுக்கு தட் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஈக்குவல் அப்படின்ற வேர்டு சொல்லுவோம் இல்லையா ஈக்குவல்னால் என்ன அர்த்தம் சேமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை நம்ம நம்பர்ஸில் சொல்லும்போது இப்போ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபைவ் ஃபைவ் ரெண்டும் சேம் ஃபிஃப்டினு ஃபிஃப்டினு சேம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சேம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு இல்லையா அந்த ஈக்குவல் அப்படின்ற வார்த்தையை ஒரு நம்பருக்கு சொல்லும் போது நம்ம ஈக்குவல்னு சொல்கிறோம் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டயக்ராம்க்கு சொல்லும் ரெண்டு டயக்ராம் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு நம்ம காங்க்ருவன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதை நான் இப்போ வந்து இந்த டெஃபினேஷனுக்கான மீனிங் சொல்ல ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் காங்க்ருவென்சி எப்படி புரிஞ்சிக்கிறதுன்றதுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ காங்க்ருவென்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்னென்னா சேம் சைஸும் இருக்கணும் சேம் ஷேப்பும் இருக்கணும் அப்போ தானே அது ஈக்குவலாக இருக்க முடியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஸ்கொயர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று டூ சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரியும் இன்னொன்று ஃபோர் சென்டிமீட்டர் சைடு இருக்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஈக்குவல் கிடையாது பட் ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம் ப்ரப்போர்ஷனா ரேஷியோஸில் நம்ம படிச்சிருப்போம்னா ஈக்குவல் அண்ட் ப்ரப்போஷன்ஸ்னு சொல்லிவிட்டு இப்போ ரேஷியோனா ஒன் இஸ் டு டூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ இஸ் டூ ஃபோர்க்கு ஈக்குவல் நம்ம சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒன் இஸ் டூ டூ வந்து ரெண்டு பக்கமும் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேறு எந்த வேல்யூவாக இருந்தாலும் தட் இஸ் டூ இஸ் டு ஃபோரோ இல்லை ரெண்டு சைடும் த்ரீயில் பண்ணும்போது ஒன் த்ரீ இஸ் த்ரீ அண்ட் டூ த்ரீ இஸ் ஆர் சிக்ஸ் அப்படி இல்லை டென்னில் பண்ணுறோம் அப்படின்னா டென் இஸ் டு டுவெண்ட்டி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒன்னோட ஒன்று ப்ரப்போஷன் பட் நாட் ஈக்குவல் ஒன் இஸ் டூ டூ எப்போ ஈக்குவலாக இருக்க முடியும்னா ஒன் இஸ் டூ டூவே அகைன் வரும்போது தான் அது ஈக்குவல் பட் ப்ரப்போஷன் அப்படிம்போது ஈக்குவல் அண்ட் ரேஷியோஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஈக்குவல் வேறு ஈக்குவலண்ட் வேறு ஸோ அப்போ இந்த இடத்துல இது ரெண்டும் ஈக்குவலண்ட் நாட் ஈக்குவல் ஸோ அப்போது சேம் சைஸாகவும் இருக்கணும் சேம் ஷேப்பாக இருந்தால் மட்டும் பற்றாது இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க சேம் ஷேப்பாக இருந்தால் மட்டும் பத்தாது சேம் சைஸும் இருக்கணும் அப்படி இருந்தால் அதை நம்ம காங்க்ருவெண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இல்லையா இன் வேர்ட்ஸ் ஷேப்ஸ் ஆர் காங்க்ருவெண்ட் இஃப் ஒன் ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லி ஓவர் ததர் அதாவது இப்போது இந்த டூ சென்டிமீட்டர் சர்க்கிள் இருக்குது இது சாரி ஸ்கொயர் இருக்குது இல்லையா இதில் இந்த ஃபோர் சென்டிமீட்டர் சைடு இருக்கக்கூடிய இந்த தூக்கி நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னோட ஒன்று எக்ஸாக்ட்லி ஃபிக்ஸ் ஆகுமான்னு யோசிச்சு பாருங்கள் இதுக்கு நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம நோட்டு இருக்குது இல்லைங்களா ருப்பீஸ் நோட்டு கட் இருக்கு இல்லைங்களா இப்போ டென் ருபீஸ் இருக்குது ஒன்று வந்து டென் ருபீஸ் இருக்குது ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஃபிக்ஸ் ஆகுங்களா ஆகாது இப்போ டென் ருபீஸோட டென் ருபீஸ் நோட் வைக்கும்போது உன்னோடய ஒன்று அழகாக ஆகும் ஓவர்லப் ஆகாமல் ஒன்னோட ஒன்று ஃபிக்ஸ் ஆகும் ஃபிட் ஆகும் ஆனால் ஹண்ட்ரட் ருப்பீஸை கொண்டு வந்து டென் ருப்பீஸோடு இல்லை டென் ருப்பீஸை கொண்டு போய் ஹண்ட்ரட் ருபீஸோடு வச்சா ரெண்டு ஒன்றோட ஒன்று ஆகுமா எக்ஸாக்ட்லி அது என்ன ஆகாது சூப்பர் போஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாங்க ஆக்சுவலி சூப்பர் போஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் போஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது ஒன்னோட ஒன்று வேறு வேறு இடத்துல ஓவர்லப் ஆகும் ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது காங்க்ருவெண்ட் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு ஃபிகர்ஸ் வந்து சேம் சைஸ்லேயும் சேம் ஷேப்லையும் இருந்ததுன்னா அதை நம்ம காங்க்ருவெண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன் அதர் வேர்ட்ஸ் ஒன்றோட ஒன்று எக்ஸாக்ட்லி ஃபிட் ஆகும் எக்ஸாக்ட்லி ஓவ் தாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த ஹனிபியோட அந்த நெட்டு இந்த ஷேப்ஸை கவனிங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் சரியா அதை விட்டால் ரெண்டு பட்டர்ஃப்ளை சேமாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டு ட்ரீ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து என்ன சொல்ல வராங்க இன்னும் இன்னும் நம்மளுக்கு இதை பற்றி டீப்பாக டெப்த்தாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்போ நம்ம சொன்னால் அந்த கான்சன்ட்ரேஷியோ ப்ரொப்போர்ஷனாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சில விஷயங்கள் அது இல்லாமல் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன் கவனிங்க தட் இஸ் சிமிலர் சிமிலர் ஃபிகர்ஸ் மேத்தமெட்டிக்கலி ஹாவ் த சேம் ஷேப் பட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அதாவது சிமிலர் ஃபிகர் அப்படின்றது வேறு காங்க்ரூவன் ஃபிகர்ன்றது வேறு இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சிமிலர் ஃபிகர்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி டூ சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயரும் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயரும் போட்டு காட்டினேன் இல்லையா அது வந்து சிமிலர் ஃபிகர் பட் அது எப்போ காங்க்ரூவன்ட்டாக இருக்குன்னா ஒன்று ரெண்டுமே ஃபோர் சென்டிமீட்டராக இருக்கணும் இல்லை ரெண்டுமே டூ சென்டிமீட்டராக இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம தட் இஸ் சிமிலர் ஃபிகர் அது காங்க்ரூவன் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்படி இல்லாமல் மாறி இருந்ததுன்னா அதுக்கு இதான் அர்த்தம் தட் இஸ் என்னதுன்னா காங்க்ரூவெண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சிமிலர் ஃபிகர்ஸ்ன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ டூ ஜோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் ஆர் டு செட் டு பி சிமிலர் இஃப் த மெஷர் ஆஃப் ஒன் டு த கரஸ்பாண்டிங் மெஷர்ஸ் ஆஃப் த அதர் ஆர் இனியா கான்ஸ்டன்ட் ரேஷியோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு ஃபிகர்னோட ரேஷியோ ஒன் இஸ்டு டூனா அப்போ அனதர் ஃபிகர்னோட ரேஷியோ டூ ஈஸ்ட்டு ஃபோர் வருதுன்னா அது ரெண்டும் சிமிலர்னு அர்த்தம் ஆனால் காங்க்ருவன்ட்டாக இருக்கணும்னா ஒன்று ஒன் இஸ் டூ டூனா அனர் ஒன்று ஒன் இஸ்டு டூ அப்படியே இருக்கணும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ரேஷியோ வந்து நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் அதை நம்ம சிமிலர்னு சொல்லுவோம் ஈக்குவலாக இருந்தால் காங்க்ரவென்ட்டுன்னு சொல்லுவோம் அதை தவிர்த்து இன்னொரு விதமாகவும் நமக்கு இது டயக்ராம் போடுறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டு தெளிவாக புரியும் என்னென்னு கவனிங்க இன் அதர் வேர்ட்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் இ ஃபோட்டோகிராஃபிக் என்லார்ஜ்மெண்ட் இஸ் சிமிலர் டு த கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் அதாவது இது ஏன் நான் டயக்ராம் போடுறவங்களுக்கு புரியும்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டயக்ராம்ஸ் போடுறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நார்மலாக டயக்ராம் போடும்போது அவங்க இந்த மாதிரி போட மாட்டாங்க எப்படி போடுவாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபிகரை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபிகரை இந்த பிக்சரில் இருக்கிறத ஒரு போர்ட்லையோ இல்லை ஒரு பேனர்லேயோ நம்மளுக்கு ட்ரா பண்ண போகிறாங்க இல்லை அதை விட என்லார்ஜ் பண்ணி வரைய போகிறாங்க பெருசு பண்ணி வரைய போகிறாங்க அப்படின்னா இந்த ஃபிகரில் இருக்கிறதுக்கு இப்படி சின்ன சின்னதாக அந்த தட் இஸ் என்ன சொல்கிறது ஸ்கொயர் மாதிரி கட்டம் கட்டமாக போட்டுக்குவாங்க ஓகேங்களா அந்த கட்டத்தை வந்து ஒரு ஒரு பார்ட்டுக்கும் இதனுடைய ஃபிகருக்கும் இதே மாதிரி இதில் கொஞ்சம் பெருசாக அந்த பாக்ஸஸ் போடுறதுனுடைய வித்து வந்து கொஞ்சம் பெருசாக போடுவாங்க போட்டுட்டு இந்த ஃபிகர் என்லார்ஜ் பண்ணும்போது இந்த இடத்துல அதனுடைய கேப் எப்படி வந்து நமக்கு இதுவாகுதோ அந்த ஃபிகர் இங்கே என்ன என்ன பிளேஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி போடுவாங்க அந்த சைஸ் வந்து வேரியா வேரியாகமே தவிர்த்து ஃபிகர்னுடைய பொஷிஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு சரிங்களா அதுதான் வந்து நான் டயக்ராம் போடுறவங்களுக்கு இது தெரியும்னு சொன்னேன் ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு என்லார்ஜ்மெண்ட் பண்ணும்போது இது மாதிரி தான் பண்ணுவாங்க ஈவன் வந்து நம்ம இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோஸ் கடையில் கொடுத்து என்லார்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள் சின்னது கொடுத்து பெருசு பண்ணது அப்போ கூட வந்து அந்த ஒரிஜினல்னுடைய அந்த சைஸை வச்சுக்கிட்டு அப்படியே அதே சைஸில் அந்த கட்டங் மாதிரி கட்டிட்டு தட் இஸ் அந்த ஒரு ஒரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே என்லார்ஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கான அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கீழே இன்னும் சிலது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தட் இஸ் இந்த ஜிராஃபு பட்டர்ஃப்ளை இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயரு ஒரு பென்டகனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க பாருங்கள் ஸோ அது மாதிரி என்லார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இது ட்ரை திஸ் வந்து ஜஸ்ட் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஐடென்டிஃபை த பேர்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் விச் ஆர் சிமிலர் அண்ட் காங்க்ருவெண்ட் அண்ட் ரைட் த லெட்டர் பேர்ஸ் கீழே கொடுத்துருக்க அந்த டயக்ராமில் எது எதெல்லாம் காங்க்ரூவெண்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதில் எந்தெந்த ஃபிகர்ஸை நீங்கள் காங்க்ருவெண்ட்டுன்னு சொல்கிறீங்களோ அதுக்கான ஆல்ஃபட்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேம் வந்து டபிள்யூஎஸ்ஸு கே ஓ அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னியாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்களே அதை ட்ரை பண்ணிக்கோங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது தென் இதை தொடர்ந்து நம்ம காங்க்ருவன் ட்ரையாங்கல்ஸ்னன்னு பார்க்க போகிறோம் காங்க்ருவன் ட்ரையாங்கல்ஸ்னால் இப்போ நம்ம சொன்ன அந்த காங்க்ருவென்ட் அப்படின்றதுக்கான மீனிங் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும் அது ஒழுங்காக புரிஞ்சாதான் காங்க்ருவன் ட்ரையாங்கல்ஸ் அப்படின்ற டாபிக் தெளிவாக புரியும் ஸோ தட் இப்போதைக்கு காங்க்ருவெண்ட் அப்படின்றது என்னன்றது தெளிவாக இருக்கும் நம்பரை இஃப் இன் எதாவது ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காங்க்ருவெண்ட் ட்ரையாங்கல்ஸ்னால் என்னன்றதையும் அதுக்கான கண்டினியூட்டி அதில் கொடுத்துருக்க அந்த சிமிலாரிட்டிஸ் லாஸ்ட் இயர் இது எல்லாமே நீங்கள் படித்தது தான் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஜஸ்ட் நம்ம ரீகால் தான் பண்ண போகிறோம்னு சொன்னேன் ஸோ அது மாதிரி இதை கொஞ்சம் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கான இம்பார்ட்டண்ட் தேரம் ஒன்று இருக்குது தட் இஸ் பிதாகஸ் தியரம்னு ஒரு பிதாகரின் தியரம்னு சொல்லுவாங்க அந்த தேரத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சிமிலாரிட்டிஸ் பற்றி ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துடலாம் ஓகே தேங்க் யூ